பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மீண்டுமாய் கூட இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்கள் யாவரையும் சந்திப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். துதியும் கனமும் என் தேவாதி தேவன் ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இந்த நேரத்திலும் கூட மகிழ பண்ணுவேன் என்ற தலைப்பிலும் ஒரு சில காரியங்களை கூட நாம் இந்த நேரத்தில் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் மகிழ்ச்சியை தருகிற தேவனாயும் நம்மை அவர் மகிழ்ச்சியினால் நிரப்பி நம்மை தேவன் தாமே நடத்தி வருகிற கர்த்தராயும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். முதலாவதாய் கூட நம்மை கர்த்தர் துன்பத்தின் மத்தியில் மகிழ பண்ணுகிற தேவனாயும் கூட அவர் இருக்கிறார். சங்கீதம் 9:14 இப்படியா பார்க்கிறோம், தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். இந்த பகுதியில் நாம் பார்க்கிறோம், தேவரீர் எனக்கு இறங்கி என்னை பகைக்கிறவர்களால் எனக்கு வரும் துன்பத்தை நோக்கி பாரும். சங்கீதக்காரனாகிய தாவீதோட வாழ்க்கையில் அநேக துன்பங்களும் அநேக உபத்திரவங்களும் அநேக கவலைகள் கஷ்டங்கள் எத்தனை விதமான இன்னல்கள் இக்கட்டுகள் வந்த போதிலும் அவர் தாமே தனக்கு எதிராக வந்த எல்லாவித இன்னல்களுக்கும் இக்கட்டுகளுக்கும் கர்த்தரிடத்தில் முறையிட்டு தேவனிடத்தில் ஒப்புவித்து தனக்கு எதிராக வந்த எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்புவித்து அவர் தாமே கர்த்தரிடத்தில் உதவி கேட்கிறாயும் கூட அவர் இருக்கிறார். உடத்தில் இப்படியாக கூட நாம் பார்க்கிறோம், எனக்கு ஒத்தாசை வரும் பருவதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன் என்று கூட. அதுபோல் தாவீதுக்கு எத்தனையோ விதமான விரோதமாக எத்தனையோ துன்பங்கள் வந்த போதிலும் தேவனிடத்தில் முறையிட்டு அவர் தாமே ஒரு சபமாகவும் ஒரு வேண்டுதலாகவும் கர்த்தரிடத்தில் அவர் முறையிடுவதாய் கூட அவர் இருந்தார். அவருக்கு எதிராக எத்தனையோ விதமான துன்பங்கள் துயரங்கள் வந்த போதிலும் தேவனிடத்தில் அவர் முறையிட்டது நிமித்தம் கர்த்தர் தாமே தாவீதை அநேக துன்பத்திலும் அநேக பகைவர்களாலும் அநேக அவருக்கு விரோதமாக எழும்பின போதும் கர்த்தர் அவரை பாதுகாத்து அவர் தாமே தாவீதுக்கு அனுதினம் அவருடைய ரட்சிப்பும் அனுதினம் தேவனுடைய கிருபையும் கூட அவருக்கு கொடுத்து ஒரு சேதமும் ஏற்படாமல் கர்த்தர் தாமே தாவீதை மூடி மறைத்து பாதுகாத்த கர்த்தராயும் கூட அவர் இருக்கிறார். மாத்திரமல்ல, கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை காண வைத்த கர்த்தராயும் மகிழ்ச்சியினால் நிரப்பின தேவனாயும் கூட அவர் தாவீதோட வாழ்க்கையில் இருந்தார். இது போலத்தான் நமக்கு அநேக நேரத்தில் நமக்கு எதிராக துன்பங்களும் துயரங்களும் இக்கட்டுகள் வேதனைகள் மன கசப்புகள் மன சஞ்சலங்கள் இப்படி எத்தனை விதமான குழப்பங்கள் நமக்கு எதிராக வரும்போது கூட நாம் அந்த குழப்பத்தை எண்ணையும் அந்த கவலை எண்ணையும் அனுதினம் நாம் தாமே சோகத்தில் மூழ்கலாகவும் நமக்கு எதிராக வந்த பிரச்சனை தீர்க்கக்கூடாத பிரச்சனையாக கூட எண்ணி நாம் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படியாக கூட மீண்டு வருவது என்று அதை குறித்தே நாம் அனுதினம் நம்முடைய வாழ்க்கையில் நாம் யோசித்து கொண்டிருக்கிறோம். காரணம் இல்லாமல் நமக்கு எதிராக எத்தனை விதமான பகையினர்கள் வந்திருக்கலாம், காரணம் இல்லாமல் குற்றம் நமக்கு சூட்டியிருக்கலாம், காரணம் இல்லாமல் நம்முடைய சொந்த பந்தங்கள் அநேக நம்மை பகைத்திருக்கலாம், நம்முடைய உற்றார் உறவினர்கள் நாம் செய்யாத காரியத்தை அநேக நம்மை அவமானத்தினாலும் நிந்தையினாலும் அவருடைய வார்த்தையினாலும் நம்மை மனதை காயப்படுத்தி நம்மை அவர்கள் அவர் தம்மை இழிவுபடுத்திருக்கலாம். ஆனால் கர்த்தரிடத்தில் நாம் அனை எல்லாவற்றையும் நமக்கு எதிராக வந்த துன்பத்தின் நமக்கு எதிராக வந்த துயரத்தின் நாம் தேவனுடைய சமூகத்திலும் தேவனிடத்தில் நாம் ஒப்புவிப்போமாக கர்த்தர் தம்மை நம்மை அவர் நோக்கி பார்க்கிற கர்த்தராயும் கூட அவர் இருப்பார். மாத்திரமல்ல, நமக்கு எதிராக வந்த எத்தனை விதமான வெட்கத்திற்கும் எச்சைகளுக்கும் தேவன் தாமே அவர் நம்மை நன்மையான பலனாலும் கூட நம்மை அவர் நிரப்புகிற கர்த்தராயும் கூட அவர் இருப்பார்.
நாம் ஏசாயா 61 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியா பார்க்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். இது நாம் பார்க்கிறோம், உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரண்டத்தனையாக பலன் வரும். கர்த்தர் தாமே அவர் நம்முடைய வெட்கத்திற்கும் நம்முடைய துன்பத்துக்கும் நம்முடைய துக்கங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு நம்மை அவர் நன்மையினாலும் அவர் தாமே தம்முடைய பலனாலும் நம்மை நிரப்பி அவர் தாமே நம்மை சந்தோஷத்தினாலும் மகிழ்ச்சினாலும் நிரப்புகிற தேவனாயும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அவர் இருக்கிறார். தாவீதுக்கு நிந்தனைகள் வந்தது உண்மை, துன்பங்கள் வந்தது உண்மை, ஆனால் தாவீது தாமே தேவனே தஞ்சம் என்று அவர் நம்பின போதும் கர்த்தர் தாவீதோடு கூட இருந்து அவருடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மைக்கான கர்த்தர் கிருபை செய்தார். தாவீதோட வாழ்க்கையில் தேவன் தம்மை மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் அவர் நிரப்பினவராய் கூட இருந்தார். அதுபோல நம்முடைய வாழ்க்கையில் அநேக துன்பங்களும் துயரங்களும் இப்படி அநேக நமக்கு பிரச்சனைகள் வருவது உண்மை. நமக்கு எதிராக வருகிற பிரச்சனையை தேவன சமூகத்தில் கர்த்தரிடத்தில் ஒப்புவித்து நாம் அவரை நோக்கி அவரை பற்றி கொண்டிருப்போம் ஆகில் நம்மை தாமே அவர் நம்முடைய நிந்தனையும் நீக்கி நம்முடைய வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான நன்மையை நம்முடைய வாழ்க்கையில் அவர் தர வல்லவராயும் கூட அவர் இருக்கிறார். முதலாவதாய் கூட அவர் நம்மை துன்பத்தின் மத்தியில் மகிழப்படுகிற கர்த்தராயும் கூட இருக்கிறார். இரண்டாவதாய் கூட தேவ சமூகத்தில் நம்மை அவர் மகிழப்பண்ணுகிற தேவனாயும் கூட அவர் இருக்கிறார். 1 நாளாகமம் 16:10 இப்படியா பார்க்கிறோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இது இருதயம் மகிழ்வதாக. இதெல்லாம் பார்க்கிறோம், அவருடைய பரிசுத்த நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுங்கள், கர்த்தரை தேடுகிறவர்களின் இருதயம் மகிழ்வதாக. தேவனை தேடுகிற உள்ளங்கள் மகிழ்ச்சினாலும் சந்தோஷத்தினாலும் சமாதானத்தாலும் நிரப்பப்பட்டு அவர்கள் தாமே தேவனுடைய பிரசன்னத்தாலே காணப்படுவதையும் கூட அவர்கள் இருப்பார்கள். இரண்டாவதாய் கூட கர்த்தர் தம்முடைய சமூகத்தில் நம்மை அவர் மகிழ பண்ணுகிற தேவனாயும் கூட அவர் இருக்கிறார். அவர் தாமே யாரை அழைக்க சித்தமாக இருக்கிறாரோ, யாரை ரட்சிக்க சித்தமாக இருக்கிறாரோ, அவர்களை தாமே தேவன் தம்முடைய நாமத்தினாலே அவர்களை அழைத்து ரட்சித்து தம்முடைய சமூகத்தில் அவர் கொண்டு வந்து நம்மை அவர் மகிழ பண்ணுகிற கர்த்தராயும் கூட அவர் இருக்கிறார். தம்முடைய நாம் தணிக்கப்பட்ட ஜனங்களையும் கூட தேவன் நம்மை ஏற்படுத்தி அவருடைய சமூகத்திலும் அவருடைய செப வீட்டிலும் நம்மை தேவன் தம்மை தேவனுடைய பிரசன்னத்தினாலும் அவருடைய சமூகத்தினாலும் நம்மை நிரப்பி கர்த்தருக்கென்று நம்மை அவர் ஏற்படுத்துவராயும் கூட இருக்கிறார். நாம் 1 நாளாகமம் 16:27 எப்படியா பார்க்கிறோம், மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது, வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. இதில் பார்க்கிறோம், வல்லமையும் மகிழ்ச்சியும் அவர் ஸ்தலத்தில் இருக்கிறது. தேவன சமூகத்தை நாம் போகும்போதும் தேவன சமூகத்தை நாம் வாஞ்சித்து நாடும்போதும் நமக்குள்ளாக ஒரு சமாதானத்தையும் ஒரு சந்தோஷத்தையும் கர்த்தர் தாமே தம்முடைய வல்லமையினாலும் தம்முடைய மகிழ்ச்சினாலும் நம்மை அவர் நிரப்ப வல்லவராயும் கூட அவர் இருக்கிறார். அவர் தாமே ஒருபோதும் யாரையும் புறம்பே தள்ளாத தேவனாயும் கூட அவர் இருக்கிறார். அவரை நம்பி அவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களுக்கும் கர்த்தருடைய பிள்ளைகளாகும்படி அவர் அதிகாரத்தையும் அவர் தாமே தம்முடைய சுதந்திரத்தையும் கொடுக்கிற கர்த்தராயும் கூட அவர் இருக்கிறார். அதுபோல நாம் தேவனோட நாமத்தை விசுவாசித்து அவரை நேசித்து அவருடைய சமூகத்தை நாம் வாங்கி போதும் கர்த்தரை நாம் தேடும் போதும் உள்ளான மனதுக்குள்ளாக நாம் தேவனுடைய சமூகத்தையும் அவருடைய பிரசனத்தை நாம் வாஞ்சிப்போம். அவர்கள் கர்த்தர் தாமே தம்முடைய வல்லமையினாலும் அவர் தாமே நம்முடைய மகிழ்ச்சினாலும் நம்மை அவர் நிரப்ப வல்லவராயும் கூட அவர் இருக்கிறார். நாம் ஏசாய 56:7 இப்படியா பார்க்கிறோம், நான் என் பரிசுத்த பருவதற்கு கொண்டு வந்து என் செப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். கர்த்தர் தாமே தமக்கு சித்தமானவர்களே அனுதினம் தேவன சமூகத்திலும் அவருடைய ஆலயத்திலும் கொண்டு சேர்க்கிற கர்த்தராயும் கூட அவர் இருக்கிறார். தேவனை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கர்த்தருடைய சமூகத்தை நாம் வாஞ்சிப்போமாக தேவனை நாம் ஏற்றுக்கொள்வோமாக அவரை நோக்கி நாம் அமர்ந்திருப்போமாக கர்த்தர் தாமே அவருடைய வல்லமையினாலும் அவருடைய மகிழ்ச்சியை நமக்கு தந்து அவர் நம்மை நிரப்பும் வளவராயும் கூட அவர் இருக்கிறார். அவரிடத்தில் அநேக ஐஸ்வர்யங்களும் அநேக சமாதானங்களும் மகிமையும் கனமும் உள்ள கர்த்தராயும் கூட அவர் இருக்கிறார். சமாதானத்தின் தேவன் தாமே நம்முடைய வாழ்க்கையில் அவர் சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொடுத்து அவர் நம்மை நிரப்ப வல்லவராயும் கூட அவர் இருக்கிறார். கர்த்தர் தாமே தமக்கு சித்தமான ஜனங்களை அவர் தேடி அழைத்து ரட்சித்து தம்முடைய பரிசுத்த பருவதற்கு கொண்டு வந்து
அவர்களை தம்மை தம்முடைய செப வீட்டிலே அவர் மகிழ பண்ணி வைக்கிற கர்த்தரையும் கூட இருக்கிறார். அதுபோல தன் கர்த்தர் தம்மை ஒரு நாளில் நம்மை கண்டெடுத்து அவர் தம்மை நம்மை ரட்சித்து நம்மை அவர் தம்மை தேவனுடைய சமூகத்திலும் அவருடைய பரிசுத்த ஸ்தலத்திலும் நம்மை கர்த்தர் தம்மை அவருடைய வல்லமையினாலும் மகிழ்ச்சியாலும் நம்மை நிரப்பி இம்மட்டுமாய் கூட அவர் தம்மை தம்முடைய சமாதானத்திலே நம்மை நடத்தி வருகிற கர்த்தரையும் கூட இருக்கிறார். இரண்டாவதாய் கூட தேவனுடைய சமூகத்திலே நம்மை அவர் மகிழ பண்ண வைக்கிற கர்த்தரையும் கூட இருக்கிறார். மூன்றாவதாய் கூட நம்முடைய ஜீவிய காலத்தில் நமக்கு எதிராக வருகிற துன்பத்தை நீக்கி நம்மை மகிழ்ச்சினால் நிரப்புகிற கர்த்தரையும் கூட இருக்கிறார். சங்கீதம் 138 அதிகாரம் 7 வசனத்தில் இப்படியாக கூட பார்க்கிறோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர். இதெல்லாம் பார்க்கிறோம், நான் துன்பத்தின் நடுவில் நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர். முன்பு நாம் பார்த்தது போல தாவீதுக்கு துன்பங்கள் துயரங்கள் வந்தது உண்மை, ஆனாலும் கர்த்தர் தம்மை அவரை உயிர்ப்பித்து அவருக்கு வேண்டிய சுகபலன் ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தரோட சித்தத்திற்கு நேராக தேவன் தாவீதை நடத்தி வந்தவராயும் கூட அவர் இருக்கிறார். தாவீது தாமே கர்த்தருக்கு பிரியமானது எல்லாவற்றையும் அவர் செய்து முடித்து தன்னுடைய முற்பிதாக்களுடைய கல்லறையில கூட அவர் சமாதானமாக அடக்கம் பண்ணப்பட்டவராயும் கூட இருக்கிறார் என்பதை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். அதுபோல கர்த்தர் தாமே நம்மை அவர் நமக்கு எதிராக வருகிற ஜீவிய காலத்தில் நம்முடைய துன்பத்தையும் நீக்கி போட்டு அவருடைய மகிழ்ச்சியினால் நம்மை அவர் நிரப்ப வல்லவராயும் கூட அவர் இருக்கிறார். நம்மை தேவன் தம்மை கண்டெடுத்தது நோக்கமே கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்வதற்கும் தேவனுக்கு பிரியமான ஜனங்களாக நாம் வாழ்வதற்கும் அவருடைய வேதத்தின் நீதியை நாம் பின்பற்றி நாம் அவர்களை கை கொண்டு நடப்பது தேவனுக்கு பிரியமயம் அவருக்கு ஏற்றதமாய் கூட அவருக்கு இருக்கிறது. நாம் சங்கீதம் 90 அதிகாரம் 15 வசனத்தில் இப்படியே பார்க்கிறோம், தேவரீர் எங்களை சிறுமைப்படுத்தின நாட்களுக்கும் நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கும் சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். இதெல்லாம் பார்க்கிறோம், நாங்கள் துன்பத்தை கண்ட வருஷங்களுக்கு சரியாய் எங்களை மகிழ்ச்சியாக்கும். நம்முடைய ஜீவிய காலங்களில் கூட நம்முடைய வருஷங்கள் நம்முடைய ஜீவிய காலங்கள் நம்முடைய வாழ்நாளில் கூட அநேக துன்பங்களும் துயரங்களும் இப்படி எத்தனை விதமாக நம்முடைய வாழ்க்கையில் கூட அவ்வப்போதும் அவைகள் தாமே வந்து கொண்டிருக்கிறதையும் அல்லது ஒரு சில பிரச்சனைகள் தீராத பிரச்சனையும் கூட நம்முடைய வாழ்க்கையில் இருந்து வருகிறது. அந்த பிரச்சனைக்கு தீர்வு காண யாரால முடியவில்லை என்று கூட அநேக நேரத்தில் கூட நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு எண்ணங்களும் இப்படி தேவையில்லாத குழப்பங்களும் அவ்வப்போதே இருக்கிறது. ஆனாலும் இந்த நேரத்தில் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார், உன்னுடைய ஜீவிய காலத்தில் உனக்கு எதிராக வருகிற துன்பத்தை நான் நீக்கி போட்டு என்னுடைய சித்தத்தை நான் உன் மீது செய்ய வல்லவராயும் இருக்கிறேன் என்று கூட கர்த்தர் சொல்கிறார். அவர் தாமே நம்மை கண்டெடுத்தது நோக்கமே அவருக்கென்று வரக்கத்தோடு வாழவும் நாம் கிறிஸ்துவின் சாட்சிகளாக இருக்க வேண்டும் என்பதே அவருடைய மன விருப்பமாயும் அவருடைய சித்தமாயும் கூட இருக்கிறது. ஆனாலும் நான் தேவனைக்கு நோர் நேராக நாம் பிரகாசிக்கும் போதும் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் பக்தி வரக்கத்தோடு வாஞ்சிக்கும் போதும் அவருக்கென்றாக நாம் அநேக இடத்திலே கூட நாம் அவருக்கு சாட்சியாக இருக்கும்போது கூட இப்படி எத்தனை விதமான துன்பங்கள் இடரர்கள் சத்ருவினாலும் அநேக குழப்பங்களும் அநேக நிந்தனைகளும் போராட்டங்கள் நமக்கு வரும்போது கூட நாம் அந்த நிந்தனை எண்ணியும் அந்த போராட்டத்தை எண்ணியும் நாம் இனிமேல் தேவனை விசுவாசிக்க இல்லாமலும் கர்த்தரை மறுதளிக்கிறாய் கூட நாம் இருக்கிறோம். ஆனாலும் கர்த்தர் தாமே நம்முடைய ஜீவிய காலங்கள் நமக்கு எதிராக வருகிற துன்பத்தை அவர் நீக்கிப்போட வல்லவராயும் கூட அவர் இருக்கிறோம். துன்பத்தை கண்டு நீ ஏன் தேங்குகிறாய், நான் உன்னை மீட்க வல்லவராயும் நான் உன்னை ரட்சிக்க வல்லவராயும் கூட இருக்கிறேன் என்று கூட இந்த நேரத்தில் கர்த்தர் சொல்கிறார். நாம் யோசுவா 1 அதிகாரம் 5 வசனத்தில் இப்படியே பார்க்கும், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. இங்கு நமக்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணுகிறவராயும் கூட இருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை. அதற்கு முன்பு நாம் பார்ப்போமாக நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. கர்த்தர் தாமே நம்முடைய ஜீவிய காலங்களில் நமக்கு எதிராக எத்தனை விதமான துயரத்தின் அவர் தம்மை எடுத்துப்பட வல்லவராயும் கூட இருக்கிறார். நம்முடைய ஜீவிய காலங்கள் தேவனுடைய கரத்தில் உள்ளது, அதை எண்ணி நாம் ஜீவிக்கிறாய் கூட இருக்கிறோம். அதை விட்டு நாம் நமக்கு எதிராக வருகிற துன்பத்தை நாம் அதை எண்ணி கலங்கலாயும் நாம் இருப்போமாகில்
கட்டற சித்தத்தை நாம் செய்ய முடியாமல் போலிருக்கும். நமக்கு எதிராக வருகிற துன்பத்தை நாம் நீக்கி போட்டு நாம் தேவனை விசுவாசிப்போம். கர்த்தர் தம்மை நம்ம எடுத்து அவர் பயன்படுத்த வல்லவராயும் கூட அவர் இருப்பார். நாம் இப்பொழுது மூன்று காரியங்களை பார்த்தோம். தேவன் நம்மை மகிழ்விக்கிற தேவனாயும் நம்மை மகிழ பண்ண வைக்கிற தேவனாயும் கூட அவர் இருக்கிறோம். முதலாவதாக கூட துன்பத்தின் மத்தியில் மகிழ பண்ணுவேன் என்று கூட கர்த்தர் சொல்கிறார். நம்முடைய துன்பத்தை எல்லாவற்றையும் நீக்கி போட்டும் கர்த்தர் தம்மை நம்முடைய அவர் நம்மை மகிழ்ச்சினால் நிரப்ப வல்லவராயும் கூட இருக்கிறார். இரண்டாவதாக கூட தேவ சமூகத்தில் நம்மை மகிழ பண்ணுகிற தேவனாயும் கூட அவர் இருக்கிறார். நாம் தேவனை விசுவாசித்து அவருடைய நாமத்தை ஏற்றுக்கொண்டு அவருடைய சமூகத்தில் நாம் செல்வமாக கர்த்தர் தாமே தம்முடைய பிரசன்னத்தினாலும் தம்முடைய சமாதானத்தில் நம்மை நிரப்பியும் அவர் நம்மை மகிழ்விக்கிற தேவனாயும் கூட அவர் இருப்பார். மூன்றாவதாக கூட நம்முடைய ஜீவிய காலங்களில் நமக்கு விரோதமாக வருகிற துன்பத்தை நீக்கி நான் உன்னை மகிழ பண்ணுவேன் என்று கூட கர்த்தர் சொல்கிறார். நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு கூட இருப்பேன் என்று கூட நமக்கு அவர் வாக்குத்தத்தை கொடுத்து நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதே இல்லை என்று கூட இந்த நேரத்தில் நம்மை பார்த்து அவர் வாக்குத்தத்தை கொடுக்கிற கர்த்தராயம் கூட இருக்கிறார். நாம் தேவனை விசுவாசித்து அவரை பற்றி கொள்ளும். தேவன் நம்மை ஆசீர்வதித்து நம்மை வழிநடத்துவாராக. நம்ம அப்படியே கூட கண்களை முடிச்சு ஜெபிப்போம். கிருபையும் இரக்கமும் உள்ள எங்கள் நல்ல பரலோகத்தில் நல்ல பிதாவே, நீட்டமே கர்த்தாவே, எங்களை மகிழ பண்ணி வைக்கிற தேவனாக இருப்பதற்காக உமக்கு நன்றி. அப்பா கர்த்தாவே, நாங்கள் எங்களோட ஜீவிய வாழ்க்கையில் கூட கர்த்தாவே எங்களுக்கு எதிராக வருகிற துன்பத்தை ஏண்டி நாங்கள் கலங்காமல் கர்த்தாவே உம்மை நோக்கி உமக்கு சித்தமானதை நாங்கள் செய்து உம்முடைய வேதத்தின் படி நடந்து கர்த்தாவே எங்களை விட்டு கொடுத்து உம்முடைய கர்த்தாவே தேவ ராஜ்யத்தை கர்த்தாவே விரிவுபடுத்த எங்களுக்கு கிருபை செய்யும். அத்தகைய எண்ணத்தை எங்களுக்கு தாங்கும். நீட்டமே எங்கள் ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்துங்க. நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்க. எதிராக வருகிற எல்லாவித துன்பத்தையும் ஏன் தேவனாக கருத்தை நீட்டாமல் எடுத்துக்கொடுங்க. ஆசீர்வாதம் வழிநடத்தும். இந்த சத்தத்தை கேட்ட ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் கர்த்தாவே நீட்டாமல் மேன்மை காணப்படும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தா தம்மை உங்களை அவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.